எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய் பொரியல் தான் பண்ண போறோம். ஸோ அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் உளுந்து போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வதக்க விட்டுக்கலாம். அவ்வளோ தான், நம்ம ஈஸியாக சுலபமாக கொஞ்ச நேரத்தில் நம்ம இது பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். அப்புறம் நம்ம திருவண்ண தேங்காய் போட்டு நம்ம இதை முடிச்சுக்க வேண்டிதாங்க. ஸோ இந்த முருங்கைக்காய் பொரியலை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அர்ஜென்ட்டாக இருந்தாலும் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் நீங்கள் இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.